நண்பர்களே வணக்கம். டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்து கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் உரையாட இருக்கிற நபர் மலைக்குறவன் சமூக நீதி பேரவையினுடைய தலைவர், மரியாதைக்குரிய தோழர் முருகன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். தோழருக்கு வணக்கம். வணக்கம் தோழர். மலைக்குறவன், இங்கே நரிக்குறவர்கள் மலைக்குறவர்கள்னு வித்தியாசமாக குறவர் இனம் இருக்குது. மலைக்குறவர்கள் மற்ற குறவர்கள்லேருந்து என்ன மாதிரி வேறுபடுறாங்க? அது எங்கள் மலைக்குறவன்றதுக்கும் நரிக்குறவன்றது நிறைய வித்தியாசம் இருக்குது. எங்களோட ஆரம்பத்துலேருந்து அந்த மொழி, கலாச்சாரம், இனம் இதில் எல்லாத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, மலைக்குறவன்றவங்க மலை சார்ந்து திருவாங்கூர் தேவஸ்தான சமஸ்தானத்துலேருந்து மைக்ரேட் ஆகி ஒவ்வொரு ஏரியா வந்து அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி தங்கினவங்க மலைக்குறவன். ஆனால் அந்த நரிக்குறவன்றவங்க அவங்களோட பூர்வீகம் வந்து வடநாட்டு சைட்லேருந்து வராங்க. அவங்களோட அவங்க வந்து வாக்ரி வாலான்னு சொல்லுவாங்க அவங்கள. அவங்க வந்து குறவன் வந்து என்னச்சு, நரிக்குறவன்றது நரிக்குறவனே சொல்லக்கூடாது முதல்ல. அவங்கள வாக்ரி வாலா இல்லைன்னா நரிக்காரன் தான் சொல்லுவாங்க அவங்கள. அதுக்கு வந்து அது நம்ம இதே கிடையாது முதல்ல. அவங்க மலைக்குறவன்ற பூர்வ குடிகள், தமிழினத்துக்கான ஆதிக்குடி, குறிஞ்சி நில தோன்றல்னுவாங்க. அவங்க தான் வந்து பூர்வ குடி, அவங்க தான் மலைக்குறவன். இப்போ மலைக்குறவன் சமூக நீதி பேரவையினுடைய பணி என்ன? எதுக்காக மலைக்குறவன் சமூக நீதி பேரவை இயங்குது? 2015 எங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்லேருந்து விழுப்புரத்தில் பரவலாக இருந்த மக்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கிடைக்கல. அதுக்காக முன்னெடுத்த விஷயந்தான் மலைக்குறவன் சமூக நீதி பேரவைன்னு ஆரம்பித்து தமிழ்நாடு மலைக்குறவன் சமூக பாதுகாப்பு பேரவை என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அது மூலமாக போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடந்ததுன்னு பின்னிட்டு தான் கொஞ்சம் பேர்த்துக்கு ஜாதி சர்டிஃபிகேட்ன்றதே கிடச்சிது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இப்போ பண்ணிக்கிட்டு வரோம். ஜாதி சர்டிஃபிகேட்டுக்காக தான் இப்போ இந்த அமைப்பு இயங்குதா? இல்லை, அது மட்டும் இல்லை. பொருளாதாரத்தில் நாங்கள் முதல்ல பின்தங்கியிருக்கோம். எங்கள் மக்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்காங்க. அவங்க முதல்படியாக மேலே வரணும்னு சொன்னால் அவங்களுக்கு கல்வி தான் முக்கியமாக இருக்கும். அந்த கல்வியை ஆரம்ப கட்டத்திலே இவங்களுக்கு வருவாய்த்துறை அரசு அதிகாரிகள் வந்து அதுக்கான எந்த ஒரு முயற்சி எடுத்து ஜாதி சீட்டு கொடுக்கறதுலேயே எங்கள் மெத்தனை போக்கு கடைபிடிக்கிறாங்க அவங்க. இல்லை, சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு உங்கள் அனைவருக்குமே சாதி சான்றிதழ் கிடைக்கலையா? கண்டிப்பாக கிடைக்கல. அனைவருக்கும் கிடைக்கலன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அரசு வந்து. உங்களுடைய சாதி சான்றிதழை வாங்கினீங்க? நான் 1990 வாங்கினேன். 90 வாங்கினது பின்னிட்டும் அதை வந்து தாசில்தார் தான் கொடுத்தாரு. ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து 1989 வரைக்கும் தான் தாசில்தார் கொடுக்குற சர்டிஃபிகேட் செல்லும். அதன் பிறகு அதன் பின்னிட்டு வாங்குற எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுக்கும் இஷ்யூங் அத்தாரிட்டி RDO தான் அப்படின்னு சொன்னதுனால நான் வாங்கின சர்டிஃபிகேட் அதோட காலாவதி ஆகிடுச்சு. அதன் பிறகு 1990 மறுபடியும் விண்ணப்பித்து கேட்க ஆரம்பிக்கிறோம். 2003 தான் கிடைக்கிது. அது கூட சாதாரணமாக கிடைக்கல. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மூலமாக எங்கள் அமைப்பு அவங்க அப்போ வந்து அமைப்பு மலைக்குறவன் மகாஜன சங்கம்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்க மூலம் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையில் தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தலையிட்டு RDOக்கு ஃபைன் பண்ணி எங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிடுறோம். ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு 1000 ஃபைன் RDOக்கு போட்டு எங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண உத்தரவு போட்டாங்க. அதன் அடிப்படையில் எங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்க 2003. இப்போ மலைக்குறவர்கள் தமிழ்நாடு முழுமையும் பரவி இருக்கிறீங்களா? ஆமாம், ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் எல்லாம் ஓவரால் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டம். எத்தனை டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க? குறைஞ்சு எனக்கு எல்லா மாவட்டத்துலையுமே இருக்காங்க. குறைந்தது ஒரு 30 மாவட்டத்துலேயே. எத்தனை மாவட்டங்களில் நீங்கள் வந்து மலைக்குறவர், ST, ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பழங்குடியினர் அப்படின்ற சான்றிதழ் வாங்கியிருக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போது மேக்ஸிமம் எல்லா மாவட்டத்துலேயுமே வாங்கியிருக்காங்க. ஏன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இந்த எல்லாம் பெரும்பாலும் சென்னையில் அந்த பிரச்சனை சென்னையை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கிடையாது. ஏன்னா எல்லாம் மைக்ரேட் ஆகி சென்னை போகிறவங்கிறதுனால அங்கே வந்து பரவலாக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போவும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற உள் மாவட்டங்களில் அதை வாங்குறதுல சிக்கல் இருக்குங்கிறீங்க? அதுவும் அரசு அதிகாரிங்க RDOங்க கன்சிடர் பண்ண மாட்டேங்காங்க. RDOங்களுக்கு அழுத்தம் கொடுத்து எல்லா பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு மெட்டீரியல் எல்லாம் கொடுத்து. நீங்கள் சொல்கிறப்பயே பரவலாக எல்லா இடத்துலையும் நாங்கள் இருக்கிறோம், பரவாயில்ல, தருமபுரி இது போன்ற எல்லா மாவட்டங்களையும் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனாலும் வந்து இல்லை, ஜாதி சான்றிதழ் வந்து கொடுக்குறதுல அரசு அதிகாரிகள் பண்ணுறாங்கன்னா எங்கே அந்த மாதிரியான சம்பவம் நடக்குது? கொடுக்காத மாவட்டங்கள் எந்த மாதிரி குறிப்பிட்டு இருக்கா? ஆ, இருக்குது. என்னன்னு சொன்னீங்கன்னா, குறிப்பாக இப்போ முதல்ல விழுப்புரம் மாவட்டமாக இருந்து இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டமாக பிரிஞ்சிருக்கு. அந்த கள்ளக்குறிச்சி இப்போ இருக்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னு சொன்னால், கதிரவன் ஒரு RDO இருந்தாருங்க. அந்த RDO
மக்களுக்கு எதிராக செய்யணுன்றதுக்காக சட்டியிட கொடுக்கக்கூடாதுன்ற, ஏன்னா அவர் வந்து எழுத்து பேசிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஒட்டு மொத்தமாக அந்த மலைக்குறன் சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டு ஆவணங்களை திரட்டி கொடுக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அந்த எழுதி வச்சுட்டு போன அந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற அதிகாரிங்க யாரும் கதிரவன் ஆர்டிஓ உத்தரவு போட்டார், அதை வந்து கொடுக்கக்கூடாது, அதனால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வர்றவங்க யாரும் அந்த அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. எங்கே, எந்த மாவட்டத்தில்? கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி இப்போதைய கள்ளக்குறிச்சி மாவட்டம், அப்போதையே விழுப்புரம் மாவட்டம். எதுக்காக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? அந்த ஆடியோ எழுதி வச்சுட்டு போனார் என்ற அடிப்படையில் மட்டுமா, இல்லை வேறு ஏதாவது காரணமாக இருக்கா? வேறு எந்த ஒரு காரணம், தனிப்பட்ட நபர் காரணம்தான் அது. அந்த கதிரவன் ராடியோ பண்ண ஒரே ஒரு செயலால் தான் இது வரைக்கும் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுல ரொம்ப இழுபறியாக இருக்கு. இல்லை, இப்போ நார்மலாக மற்ற சாதிகளுக்கு இருக்கிற கட்டமைப்பை விட ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு அதுக்கு ஒரு ஆய்வு குழுன்னு ஒன்று நிர்ணயம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதை ஆய்வு பண்ணி தான் அவங்க ஷெட்யூல் ட்ரைப்ஸான்னு பார்த்துட்டு தான் அந்த சான்றிதழ் கொடுப்பாங்க. அதன்படி அப்படின்னா உங்களை ஆய்வு பண்ணுறதுக்கு அந்த குழு வந்து மேற்கொண்ட ஆய்வு மேற்கொண்டாங்களா? நிச்சயமாக 2015 டாக்டர் ஜெகா குழு என்ன சொன்னச்சு இருக்கான்னு சொல்லுது. நம்ம டாக்டர் ஜக்கா பார்த்தசாரதி குழு வந்து 2015 அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஆதிக்குமார்னு ஒருத்தர் தான் ஒரு பெட்டிஷன் போடுறார். பெட்டிஷனில் வந்து பரவலாக இங்கே இருக்க மாவட்டத்தில் யாருக்கும் கம்யூனிட்டி சீட் வழங்குறதில்ல, குறிப்பாக திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் ஜாதி சான்று வழங்குறதில் அரசு அதிகாரிகள் எதுவுமே பண்ணுறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அர்ச்சனைகள் டாக்டர் ஜக்கா பார்த்த கமிஷன் அங்கேருந்து வருது, வந்து இங்கே வந்து ஒவ்வொரு ஊரும் ஆய்வு பண்ணுறாங்க. உலகலப்பாடி, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாச்சார் அப்படின்னு அந்த கிராமத்தில் ஆய்வு பண்ணி, அவங்க குறிப்பாக சங்கராபுரம் இந்த இடத்துல ஆய்வு பண்ணி அவர் என்ன சொல்கிறாரு, குறவன் மலைக்குறவன் இந்த இனத்தை சார்ந்தவங்கலாம் ஒரே குழுக்கள் தான், அவங்களுக்கு வந்து ஜாதி சான்றிதழ் வழங்கலாம், இந்த அந்த ஊர்லெலாம் இருக்காங்க, இது நான் எங்களோட அடிப்படை ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிப்போர்ட், எங்களோட ரிப்போர்ட் படி இவங்களெல்லாம் ஜாதி சான்றிதழ் வழங்க பரிந்துரை செய்யப்படுகிறதுன்னு தான் தெளிவாக கொடுக்குறாரு. அப்படி இருந்தும் இந்த இங்கே இருக்க அது அரசு அதிகாரிங்க அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இது வரைக்கும் ஜாதி சான்று கொடுக்காமல் எழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ மக்கள் தொகை இருப்பீங்க தமிழ்நாட்டில் மட்டும் மலைக்குறவர்கள் எவ்வளோ மக்கள் தொகை இருப்பீங்க? இல்லை அந்த சென்சஸ் சரியான புள்ளி ஒரு அரசுகிட்ட கேட்டதான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுடைய சமூக நீதி பேரவை இந்த அமைப்பில் நீங்கள் இயங்குறதன் மூலமாக எவ்வளோ பேர் இந்த நரிக்குறவர் சமூகத்தில் மலைக்குறவர் சமூகத்திலிருந்து படித்தவர்களாக இருக்கிறாங்க? இப்போ தான் இந்த முதல் தலைமுறையாக இப்போ தான் கொஞ்சம் பேரே வெளியே வராங்க. இப்போ நீங்களே ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க, அதனால் இந்த கேள்வி கேட்குறேன். அது ஏன்னா நான் வழக்கறிஞரானா நானும் ரொம்ப அடிபட்டு எனக்கு பேசிக்காக 1997 நான் முடித்த காலகட்டத்திலே எனக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த ஜாதி சர்டிஃபிகேட் இல்லைன்றத ஒரே காரணத்தில் என்னால் எங்கேயுமே படிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு சம்மந்தம் வேலைக்கெல்லாம் போயிட்டு ஆட்டோ டிரைவர் லாரி டிரைவர்ன்ற அதன் இப்படி அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து தான் டீச்சர் ட்ரைனிங் முடித்து அதன் பின்னிட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடச்சது பிறகு தான் இப்போ ஆந்திராவில் போயும் படித்தேன். ஆந்திராவில் படித்து முடிச்சுட்டு இப்போ வழக்கறிஞராக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன்மலை இது போன்ற பகுதியில் வசிக்கிற மலைவாழ் மக்களுக்கு, எஸ்டி மக்களுக்கு மலையாளி அப்படின்ற ஒரு சமூகம் தான் அங்கே பெரும்பான்மையாக வசிக்கிறதா சொல்கிறாங்க. அந்த அவங்களுக்கு எஸ்டி சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அங்கே இருக்கிற மைனாரிட்டியாக இருக்கிற மலைக்குறவர் சமூகம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர் வசிக்கிறாங்க, அவர்களுக்கு அரசு நாங்கள் எஸ்டி சான்றிதழே தரோம், மலையாளின்னு போட்டே வாங்கிக்கிங்க அப்படின்னு அரசு சொல்கிறத இவர்கள் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு நீங்கள் கொடுத்தா மலைக்குறவர்னு கொடுங்கன்னு கேட்குறதாகவோ தகவல்கள் சொல்கிறாங்க. அது என்ன, அதனுடைய உண்மை என்ன? சார், இப்போ நான் என்ன கம்யூனிட்டின்றதை நான் தான் மென்ஷன் நான் தான் சொல்ல முடியும். எங்களோட கலாச்சாரம் பழக்க வழக்கம் எல்லாமே வேறுபட்டது, அவங்கள காட்டினு எங்களுக்கு வேறுபட்டது, அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் பழக்க வழக்கம் இருக்குது, அதன்போது எங்கள் இதை நாங்கள் மாற்றிக்கிறது இல்லை. எல்லாமே அவங்களோட கலாச்சார பழக்க வழக்கத்தை பின்பற்றி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. ஒரு திருமணமாகட்டும், பெண் பார்க்க போகிற சடங்குலேருந்து எல்லா சடங்குகளுமே நாங்கள் தனித்து இருக்கோம். அதை தான் இப்பவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி நவநாகரிக உலகத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னாலும் எங்களோட பழக்கம் கலாச்சாரம்னு வரும்போது நாங்கள் அதை பின்பற்றி தான் பண்ணிட்டு வரோம் இது வரைக்கும். இல்லை, உங்களுக்கு எஸ்டி சான்றிதழ் வாங்கினா மலையாளின்னு கொடுத்தாலும் எஸ்டி தான், அதனுடைய பலன்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. மலைக்குறவர்னு கொடுத்தாலும் அதனுடைய பலன்களை தான் அனுபவிக்க போகிறீங்க. அதில் நீங்கள் வாங்குறதுல அதில் உங்களுக்கு என்ன இருக்குது? எஸ்டின்ற சான்றிதழ் மலையாளின்னு போட்டு வாங்கிட்டு போகிறதுல என்ன? இல்லை சார், அப்படி வாங்க முடியாது. இப்போ நான் மலைக்குறவன்னா நான் மலைக்குறவன்,
அந்த ஒரே மாதிரியான எஸ்டின்னு கேட்டகரியில் வந்தாலுமே எங்களுக்கு தனி அடையாளம் இருக்குது. நான் அதை தான் அதை தான் கேட்குறோம், அதை தான் கொடுக்கணும் கவர்மெண்ட். நான் என்னன்றதை நான் தான் இல்லை, அரசு தான். அரசு இப்போ நீங்கள் அங்கே அதுக்காக முயற்சி பண்ணவங்கள்ட்ட அரசு சொல்லியிருக்கிறேன், இந்த பகுதிகளில் மலைக்குறவர்கள் இல்லை, வசித்தது இல்லை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததா தகவல்கள் வருது. அது உண்மையா? இல்லை இல்லை, நிச்சயமாக கிடையாது. அது வந்து இவங்களாம் ஏற்படுத்திக்கிட்டது. ஏன்னா நிறைய மலைக்குறவன்ற ஒரு கம்யூனிட்டி யார் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள போய் கேட்டால் தான் அவங்களோட பழக்கம் கலாச்சாரத்தை சொல்லுவாங்க. அங்கே பெரும்பான்மையாக இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா மலையாளின்ற ஒரு சமூகம் தான் இருக்கேன். நீ அவங்கள்ட்டே போய் மலைக்குறவனை பற்றி கேட்டால் அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லி ரெக்கார்ட் பண்ணதனோட இதுதான் இந்த கதிரவன் ஆர்டிஓ பண்ண அந்த கதிரவன் ஆர்டிஓ பிரச்சனைங்கிறது அங்கிருந்து தான் அங்கிருந்து ஆரம்பிக்குது. அவராக வாலண்டியராக போய் எல்லாத்தையும் எடுக்கிறார். இங்கே வந்து யாராவது மலைக்குறவன் இருக்காங்களான்னு இல்லை அப்படின்றது தகவலை பதிவு பண்ணுறாங்க அவங்க. அந்த பதிவின் அடிப்படையில் தான் இவர் வந்து அந்த மலைக்குறவன்ற சமூகத்தை சார்ந்தவங்க யாரும் இங்கே வசிக்கலை அப்படின்ற ஒரு இதை வந்து அவர் பதிவு பண்ணி ரெக்கார்டு சப்மிட் பண்ணுறாரு. இல்லை, இப்போ உங்களுக்கு சாதி சான்றிதழ் பெறுறதுல மட்டும்தான் சிக்கல் இருக்கா? இங்கே இருக்கிற இப்போ இந்திய பிரஜை அப்படின்னா ஆதார் கார்டு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு ஒரு ரேஷன் கார்டு வழங்குறதுக்கு, ரேஷன் பொருட்கள் வழங்குறதுக்காக ஸ்மார்ட் கார்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்கள் மக்கள் அனைவர்கிட்டையுமே ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் இருக்கா? ஒரு 90% பேர் இருக்கும், ஒரு 10% பேர் இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்கள அந்தளவு படிப்படலாம் அந்த ஊருக்கு ஒதுக்கு போனமான இடத்துல குடிச்சை போட்டு வாடுற மக்கள்கிட்ட இல்லாமையும் இருக்குது. சிலர்கிட்ட இப்போ நீங்கள் சாதி சான்றிதழை மையப்படுத்தி கேட்பது வந்து உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக கேட்குறீங்க? நிச்சயமாக. முதல்ல கல்வியில் பின்தங்கியிருக்க நாங்கள் முதல் படியாக அதை அந்த இலக்கு அடைஞ்சால் தான் நாங்கள் அதுக்கடுத்து பொருளாதார ரீதியாக மேம்பட்டு வர முடியும். இல்லை, இப்போ மலைக்குறவன் சமூக பாதுகாப்பு பேரவை நீங்கள் முயற்சி எடுத்து இதுவரைக்கும் உங்கள் மக்களில் எவ்வளோ பேர் கல்வி பேரிவு பெற்றிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் சாதி சான்றிதழ் பெற்றிருக்கிறாங்க? ஒரு விழுப்புரத்தில் 25 பேருக்கு 2015 வாங்கினோம். ஆர்டிஓ செந்தில் முருகன்றவர் தான் அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணார். அதுக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணதன் அடிப்படையில் தான் அவரும் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்த அதன் பின்னிட்டு தான் வந்த ஆர்டிஓ யாரும் வந்து கொடுக்கணுன்ற இது ஒரு மனப்பான்மையே இல்லை அவங்களுக்கு. அப்படி மெத்தனை போக்காக இருந்ததன் அடிப்படையில் அவங்க யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இருந்ததுனால இது வரைக்கும் 2015 இது வரைக்கும் யாருக்கும் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாமல் இருக்காங்க. அதன் பிறகு மடப்பட்டுன்ற ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் திருக்கோளூர் ஆர்டிஓ அந்த அம்மா அவங்களும் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்க. அது ஒரு 20 சர்டிஃபிகேட், மொத்தத்துக்கு ஒரு 40-50 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். 40 சர்டிஃபிகேட். அதாவது இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் எஸ்டி சான்றிதழ் தரோம், மலையாளின்னு போட்டு தரோம்னு சொல்கிறத இப்போ நீங்கள் கல்வி மட்டும் முக்கியமாக நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னாரும் அதை எனக்கு எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதே பலன் தான் அனுபவிக்க போகிறாங்க. அதுக்கு அதில் போயிட்டு கல்வியை பெற்றிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு மலைக்குறவன் தான் வேணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பல காரணம் அவங்க சொல்கிறதா சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், அடிப்படையில் இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு சலுகையும் கிடைக்கல, அவங்களுக்கு அடிப்படை உரிமைகளே இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்விங்கிற ஒரு முக்கியமான தேவை இருக்கும்போது அதை பெறுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? சார், இப்போது நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம மொழி பண்பாடு கலாச்சாரன்றது எல்லாம் அவங்களுக்குன்னு மாறுபட்டுருது. நாங்கள் பேசுறது குருன்னு ஒரு மொழி பேசுகிறோம். அதில் வந்து எங்கள் மலையாளம் தெலுங்கு கன்னடம் மூன்று மொழி கலந்த பாஷை தான் எங்களது குரு பாஷை. அதில் வந்து அந்த மாதிரி நாங்கள் வந்து கயிறு தாலி கட்டுறது வந்து புட்டு தாலி கட்டுவோம், மண்ணியை கோத்து புட்டு தாலி கட்டுவோம். இப்போ அவங்க அந்த மாதிரி கிடையாது. மலையாளின்றவங்க அவங்க தனி இதாக இது பண்ணிக்கிறாங்க. எங்களது எங்கள் கலாச்சாரம் இந்த பழக்க வழக்கெல்லாம் முற்றிலும் மாறும். அதே மாதிரி எஸ்சின்னு கேட்குறாங்களே, இப்போது ஒட்டுமொத்தமாக எஸ்சின்னு வந்துன்னா சப்காஸ்ட் பறையன் பல்லர் அருந்ததின்னு வருது. ஆனால் பிரித்தா கொடுக்குறாங்க, எல்லாமே எஸ்சி தான் வராங்க. வெறும் எஸ்சின்னு மொட்டையாக கொடுக்கறது கிடையாது, பிரித்து சப்காஸ்ட் என்ன பல்லர் பறையர் தோடை அந்த மாதிரி பிரித்து தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எல்லாம் எஸ்டியில் வந்தாலும், மலையாளி மலைக்குறவன்றது எல்லாம் எஸ்டியில் வந்தாலும் எங்களோட ஜாதி இதுப்படி மலைக்குறவன்னு கொடுங்கன்னு கேட்குறோம். அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. அது ஏன் இப்போ அரசு வந்து உங்களுக்கு மலைக்குறவன் கொடுக்கறதுல என்ன தயக்கம் அவங்களுக்கு? ஏன் அதில் இந்த பகுதியில் மட்டும் அந்த பிடிவாதம் பண்ணுவதற்கான பிரச்சனை என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் அதான் சார். ஏற்கனவே ஒரு நம்ம பிரம்மாண்டத்தில் ஒரு ஊரில் கொஞ்சம் அதிகமாக பேசுனதுனால, ஆர்டிஓ கிட்ட பேசுனதுனால நீயா பார்த்துருவோன்ற மோட்டிவில் கதிரவன்ற ஆர்டிஓ அவரால் தனிப்பட்ட சூழ்ச்சி தான் அது. தனிப்பட்ட நபரை வந்து ஏதாவது பண்ணணுன்றதுனால ஒட்டுமொத்த சமூகத்தை அழிக்கிறதுக்கான வேலையை செஞ்சுட்டு போயிருக்காரு.
இல்லை இப்போ இன்றைக்கு இந்த மலைக்குறவன் சமூகத்திலிருந்து நல்ல கல்வியறிவு பெற்று ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குதுன்னா என்ன மாதிரியான பணிகள்? இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க, அது மாதிரி அரசு பணிகளில் இவ்வளோ பேர் இத்தனை ஒரு ஆள் வந்திருக்காங்க, அது மாதிரி யாராவது இருக்கிறாங்களா? ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாவோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஏ கிரேடு பொசிஷனில் இருக்கிறவர்கள் யாராவது அடையாளப்படுத்தப்படுற மாதிரி இருக்கிறாங்களா? ஆ, இருக்காங்க சார். தென் மாவட்டங்களில் இருக்காங்க, டிஎஸ்பியெலாம் இருக்காங்க. இப்போ நம்ம சங்கராபுரத்துலேயே இருக்கார், இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. இது போல் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர். இப்போ தான் மேலே வராங்க, அவங்களும் பரவாயில்ல. அவங்களோட இந்த ஜாதி சென்டர் வாங்குறதுல தான் மெயினாக எல்லாம் ஒர்க் அவுட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே. அடிப்படையில் இந்த சாதி சான்றிதழ் இதிலிருந்து தான் உங்களுக்கான சிக்கல் பிரச்சனையே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இல்லை இப்போ இதுவும் இல்லாமல் மற்ற சமூக மக்கள், எஸ்டியில் இருக்கிற மற்ற மக்கள் அவங்களுக்கு எஸ்சி எஸ்டி சான்றிதழ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தடை இருக்குதா? இல்லை, எதுவுமே கிடையாது. மற்ற கம்யூனிட்டியெல்லாம் எல்லாமே பரவலாக இப்போ இருளர், காட்டு நாய்க்கன் இந்த மாதிரி கம்யூனிட்டியில் இருக்காங்க. அவங்களெல்லாம் உடனே அப்ளை பண்ண உடனே கிடச்சிருது. அது ப்ராசஸ்னால் வித்தின் 1 வீக்கில் கொடுக்கணும். 15 நாட்களுக்குள்ளே ஒரு அப்ளிகேஷன் ஜாதி சான்று கேட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னால் 15 நாளில் டிஸ்போஸ் பண்ணணும். அது மீதி ஒருவேளை அவங்க வந்து தகவல் திரட்டுறதுல வந்து காலதாமதம் ஆச்சுன்னா இன்னும் 1 மாதம் எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க 5 வருஷம் ஆனாலும் அதை கன்சிடரே பண்ணுறதே இல்லை. ஆர்டிஓ தான் மாறி போகிறாங்களே தவிர ஜாதி சான்றதுக்கு கேட்டு அந்த பெட்டிஷன் பெண்டிங்கில் தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அரசுக்கு இதன் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க, உங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன தெரியப்படுத்த விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போது முதல்ல எங்கள் மக்களுக்கு நாங்கள் விண்ணப்பிச்சிருக்க எல்லாருக்கும் ஜாதி சான்று விரைவாக கொடுக்க ஏற்பாடு பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் எங்கள் மக்களை படிப்பறிவு இல்லாமல் இப்போ 12th முடிச்சு போகிற பசங்க கல்லூரியில் இடம் கிடைக்காம ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது 5-10 பசங்க ஒவ்வொரு வட்டத்துக்கு நான் சொல்கிறேன். அந்த வட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு மாவட்டம்னு எடுத்திங்கன்னா ஒரு 20-30 பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுபோல் எல்லாருக்கும் உடனே விண்ணப்பிச்சிக்கிற அனைவருக்கும் அதிகபட்சம் 1 மாதத்துக்குள்ளே கம்யூனிஸ்ட் ஜாதி சான்று கொடுத்துடணும் மலைக்குறவன்ட்டு. அதன் பிறகு பொருளாதார ரீதியாக இல்லாமல் வீடு வாசல் எதுவுமே இல்லாமல் இருக்க மக்களுக்கு இந்த அரசு வந்து ஏதாவது அவங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கு வந்து எங்கள் கூட கலந்துக்கிட்டு நல்ல அருமையான கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க. இதன் மூலமாக நிச்சயமாக மலைக்குறவர் மக்களுக்கு சாதி சான்றிதழ் கிடைக்கிறதுல நிச்சயமான ஒரு தீர்வு கிடைக்கணும். ஏன்னா அடிப்படையில் இங்கே கல்வி கற்பதற்கு சாதி அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு தீர்க்கப்பட முடியாத ஒரு கரையாக இருக்குது. அதில் சாதி சான்றிதழ் என்பது இதன் மூலமாக அந்த இடஒதுக்கீடுங்கிற சமூக நீதியை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்குது. அந்த கருவி உங்கள் மக்களுக்கு கிடைக்கிறதுல இவ்வளோ தடங்கள் இருக்கிற விஷயங்களை நீங்கள் இதன் மூலமாக பகிர்ந்துருக்கீங்க. இன்னும் அதிகமான விஷயங்கள் பகிர வேண்டியது இருக்கு. இதை குறித்து அரசு ஆய்வு செய்து எந்தெந்த பகுதியில் மலைக்குறவர்களுக்கு சாதி சான்றிதழ் கிடைக்கலையோ அதற்கு ஆவணம் பண்ணுன்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை டமாரம் நிகழ்வு மூலமாக எங்களுடைய டமாரம் குழுவினர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வந்து அருமையான பதில்களை சொன்ன உங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நன்றி. நன்றி. வணக்கம்.